எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வருஷம் வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க அதாவது ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொம்பதா மாதிரி எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ள குழப்பம் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பேசுறது பேசாமே இருக்கும் அது வருமா வராதான்ற டவுட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மறந்துட்டே இருப்பாங்க சார் அதை பார்த்ததுக்காக தான் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப் எஸ்டன்ஸுங்க நம்ம ஸ்கூல்ல இருக்கும் இல்லைங்களா ஸோ ஸோ அந்த லேப் எஸ்டென்ட் போஸ்டிங்கான டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா

பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் பட் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆய்வளவு உதவியாளர் பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்புறன்னு வந்து மாண்முக கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அறிவிச்சிருந்தார் கரெக்டுங்களா ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் முதல்ல நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு வந்து நான் அதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினேழு ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு விரைவில் ஆய்வக உதவியாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் நாலாயிரத்தி வேக்கன்சி காலி பணியிடங்களை சப்மிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இதையும் நீங்க பாத்துக்க வேண்டியது இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி தெளிவாக தெரிஞ்சது நானூற்றி ஐம்பது அப்படின்னு பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கல்வித்துறையில் அது மட்டும் இல்லாமல் இது எலெக்ஷன் வருஷம் அடுத்த வருஷன்றதால கன்ஃபார்மாக நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க அதுவும் இல்லாமல் வேக்கன்சி இருக்கா இருக்கா எக்ஸாம் வருமானே குறைப்பட்டுருப்பீங்க இல்லையா இப்போ தெரியும் ஸோ வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணுவாங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்த தகவலின் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூன் ஜூலையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருத்த ஒன்னே ஒரு விஷயந்தான் இந்த கொரோனா வந்து ஓடி போயிடணும் அது போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் தடைகள் கிடையாது இது மட்டும் தான் தடைகளாக இருந்தால் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நானும் அதை பற்றி விசாரித்தேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் அவர் சொன்னார்ங்களா ஸோ சொன்னோனே நான் வந்து பத்த ஸ்டாஃப் கிட்டேயும் விசாரித்து இது மாதிரி லேபஸ்டன் போஸ்டிங் வந்து ஜூன் ஜூலையில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கள உண்மையாக அப்படின்றது மாதிரி நானும் வந்து ஒரு பத்து ஸ்டாஃப் கிட்டே கால் பண்ணி பேசியிருந்தேன் அதில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னார்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சார் நான் வந்து டென்த்துக்கு டென்த்துக்கு சயின்ஸை நான் முடிச்சிட்டேன் நீங்கள் வந்து இன்னைத்துக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மாள் நல்வழி பயிற்சி மையம் பாரணம் அந்த இன்ஸ்டியூட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் உங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லிப்பேன் ஃப்ரீ கோச்சிங் நடத்துகிறாங்க சாப்பாடு போ சாப்பாடுலேருந்து தங்குற வரைக்கும் இடத்த வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸை முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவர் தான் சொல்லியிருந்தாரு ஸோ இதுக்கு வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டு சோசியல் சயின்ஸும் இருக்கிறத பார்த்தாவே போதும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் சரி நம்ம இந்த பேக் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் அமைச்சாங்க இது ஏது எப்படி உங்களுக்கு கடைசி அந்த இதுலாம் வேணாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஓ ஆஃபீஸ்ல சிஓ ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஜியோ காப்பி எடுத்து கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஸ்கூல்ல எப்படியோ ஒன்று வச்சுக்குமே ஸோ இதில் வந்து தெளிவாக கூட எடுத்து கொடுக்கல ஆனால் ஒரிஜினல் காப்பி தான் நீங்கள் வந்து நான் தெளிவாக இதுல வந்து இருக்கத சொல்லிடுறேன் இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட கேட்டு பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இதை ஜூம் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது இருக்குது பாருங்க ஏ ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நான் ஒன்றா ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த இடம் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்தனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஸோ இதையும் பார்த்துட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிருமே டேட் பாஸ் பண்ண டேட் நான் காமிச்சிரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ ஒரிஜினல் தாங்க ஜியோ பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலாம் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போத்தைய வேக்கன்சி லிஸ்ட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா ஸோ இது அப்படியே வரேன் நான் வந்து இந்த வேக் இது என்ன இது என்ன சொல்லியிருக்காங்கன்றத விட நம்ம வேகன்சி லிஸ்ட்டு பார்ப்போமே ஸோ வேகன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருபத்தெட்டு போஸ்டிங் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு போஸ்டிங் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்று வேலூரில் இரநூத்தி அறுபது திருவண்ணாமலையில் இரநூத்தி முப்பத்தி நாலு விழுப்புரத்தில் இரநூத்தி நாற்பத்தி மூணு கடலூரில் நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ திருச்சியில் நூற்றி முப்பத்தி மூணு வேகன்சி லிஸ்ட்டு தான் ஒரிஜினல் காப்பிங்க அது வந்து மடித்து கவரில் வந்ததால் இருக்குது ஸோ இது எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்து இது பாருங்க ஒரிஜினல் காப்பிட்டு காப்பி சைன் பண்ணதே நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ மாவட்ட இணை இயக்குனர் வந்து கையேற்று போட்டிருக்காரு ஸோ ஒரிஜினல் ஜியோ காஃபி தான் இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம இருக்குது பாருங்கள் இதில் நாலாயிரத்தி ஐம்பது வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரிஜினல் ஜியோ காஃபி தான் ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்கன்சி நாலாயிர நாலாயிரத்தி ஐம்பது வேக்கன்சி இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருது ஸோ குரு ஃபோரை விட இது ரொம்ப ஈஸிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க ஏன்னா வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போது ஈஸியாக இது பண்ணிடணும் இல்லைங்களா ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் சொல்கிறது ஜூன் ஜூலையில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறேன் குரூப் டூக்கு படிக்கிறேன் குரூப் ஒனுக்கு படிக்கிறேன் ஓகே அதுவும் படிச்சுக்கலாம் அதே அதை விட சிலபஸ் கம்மியானது அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டாஃப்ன்றதால நம்ம சிஸ்டர் சிஸ்டர்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் பிரதருக்கும் சேஃபாக இருக்கும் ஏன்னால் நமக்கு வந்து பக்கத்துலேயும் ஸ்கூல்லேயே கிடச்சிடும் ஸோ வேலை எளிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல வேலை ஸ்கூலில் நம்பக்கும் இது கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் பார்த்துக்குங்க ஸோ அதனால் வந்து வா எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்பிக்கை உரிய ஸ்டாஃப் தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொன்னால் போட்டு தான் காமிப்போம் அந்த ஃப்ரூப்பு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா வேகன்சி லிஸ்ட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து உடனே என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து என்னது ரிட்டையர்மெண்ட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ வேகன்சி இருக்காது அப்படின்னு இல்லையா ஸோ இப்போயும் ஒரு நாலாவது வேக்கன்சி நாங்கள் காமிச்சிட்டோம் அதே மாதிரி குரூப் டூ ஏன் இந்த வேக்கன்சி காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன முறை நான் வந்து குரூப் டூவில் ஆயிரத்தி ஐந்நூறு போஸ்டிங் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருக்கே இவ்வளோ வேகன்சி இருக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கும் நிறைய பேர் எனக்கு கமாண்டும் பர்சனலாக மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாங்க நான் அதுக்கு தான் இவங்கிட்டேயே சொல்கிறது ஸோ எவ்வளோ வேலை வருது வரலன்றது முக்கியில உங்களுக்கு எத்தனை வேலை வேணும் அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஸோ எத்தனை வேலை வேணும்ப்பா உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கறத ஸோ ஒரு வேலை வேணும் அது அஞ்சு போஸ்டிங்காக இருக்கட்டும் நூ ஆயிரம் போஸ்டிங்காக இருக்கட்டும் ஒரு லட்சம் போஸ்டிங்காக கூட இருக்கட்டும் உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஒரே ஒரு வேலை அந்த ஒரு வேலை எப்படி வாங்கணும்னு மட்டும்தான் நீங்கள் நினைக்கணுமே தேவையில்ல வேக்கன்சி எவ்வளோ பார்த்து படிக்கணுன்றதுலாம் இல்லைங்க சோரிங்களா நிறைய வேக்கன்சி இருந்தாலும் நிறைய எதுவும் ஒன்றும் இல்லை வேக்கன்சி எப்போ அதிகரிக்குதோ அப்போ தான் அப்பயே வந்து போட்டிகள் அதிகமாகிடும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதனால் வேக்கன்சியை பற்றி பார்க்காதீங்க உங்களுக்கு தேவை ஒரு வேலை அந்த இந்த ஒரு வேளை ஒரு போஸ்டிங் போட்டாலும் அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லிவிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு இது கொஞ்சம் இன்டிமேஷன் பண்ணிடுறேன் அப்படியே கொஞ்சம் ரெடியாக படிச்சுங்க சரிங்களா ஒன்றும் இல்லை சயின்ஸ் வழக்கமாக படிக்க போகிறீங்க டிஎன்பிசிக்கு அதே தானே அப்படியே சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் படிச்சிட்டுருங்க நம்ம சிலபஸ் வட்டோம் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ப பதினேழில் நடந்த சிலபஸ் ஒன்றா எடுத்து பாருங்கள் இதுதான் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க சயின்ஸு சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப சயின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொடுத்துருந்தாங்க பண்ணுறாங்க ஸோ அதனால் தயாராக இருங்க எது போர் வரட்டும் நம்ம தயாராக இருப்போம் அப்படின்றதுக்காக தான் சொல்லிவிட்டு ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்